இயக்குனர் அமீர் வந்து சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தார். அந்த இன்டர்வியூவில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தார். அவர் வந்து இப்போ உயிர் தமிழுக்கு அப்படின்னு ஒரு படம் நடிக்கிறார் போல். அந்த படத்தில் அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்துருப்பாங்க போல். அந்த பட்டத்தை பற்றி நிறைய பேர் வந்து கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அதனால் அந்த கேள்வியை நிருபர் வந்து அவங்கக்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னா, பட்டம் அப்படிங்கிறதுல எனக்கு உடன்பாடே கிடையாது, அது அந்த டைரக்டர் வந்து அந்த படத்துக்காக அந்த பட்டம் கொடுத்து வச்சுருக்காரு, மற்றபடி எனக்கும் அந்த பட்டத்துக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ ரஜினி சாருக்கே பார்த்தீங்கன்னா அந்த பட்டம் வந்து ரஜினி சார் விரும்பி கொடுக்கப்பட்டதில்லை, ஏன்னா ரஜினி சாருக்கு தானும் கொடுத்தாரு. தானும் கொடுக்கும்போதே ரஜினி சார் வந்து அந்த பட்டம்லாம் வேண்டாம், ஏன்னா அவ்வளோ பெரிய நடிகர்கள்லாம் இருக்காங்க, சிவாஜி சார்லாம் இருக்கார், அப்படி இருக்கும்போது எனக்கு சூப்பர் ஸ்டார் பட்டமா அப்படின்னு வேணான்னு தான் மறுத்தார். ஆனால் தானு வந்து விடுறதா இல்லை, உங்களுக்கு இந்த பட்டம் கரெக்டாக இருக்கும், செட் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் அவருக்கு வந்து அந்த பட்டத்தை கொடுத்தாரு. இன்று வரையும் அந்த பட்டம் வந்து வேறு யாருக்குமே போகலை, தலைவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது அப்படின்னு அமீர் வந்து பேசியிருந்தார். அப்போல்லாம் சிவாஜி சார் தான் நடிச்சிட்ருக்காரு, அப்போ ரஜினி சார் யோசிக்கிறாரு, ஆனாலும் தானு சார் வந்து இல்லை இல்லை இது சரியாக இருக்குன்றார். இனி வரைக்கும் அந்த பட்டம் அதை விட்டு போகல. அமீரோட இந்த பேச்சை பார்க்கும்போது பழிக்கவும் ரஜினி பிழைக்கவும் ரஜினி அப்படிங்கிற வாசகம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா அவங்களுக்கு வேணும் அப்படிங்கும்போது தலைவரை பற்றி பாசிட்டிவாகவும், அவங்களுக்கு வேணாம் அப்படிங்கும்போது தலைவரை பற்றி நெகட்டிவாகவும் பேசுவாங்க. இதுதான் இவங்களோட குணாதிசயமே.